வெண்ணெயை வந்து இப்போ பால் ஆடையில இருந்து வெண்ணெய் தனியா வந்து பிரிச்சு எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வேலை? முக்கியமான வேலை பார்க்க வந்திருக்கேன். இங்க பாருங்க, நம்ம பாலாடெல்லாம் வந்து எடுத்து சேகரிச்சு வச்சோம் இல்லையா, இன்னைக்கு இதை வச்சு நெய் பண்ண போறோம். ஸோ கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தீங்க, நீங்கள் நெய் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, இன்னும் பண்ணவே இல்லை, நெய் பண்ணுறத வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நெய் தான் பண்ண போகிறோம். டெய்லியும் வாங்கினு வர பால்லேருந்து எடுக்காத அதெல்லாம் எடுக்காதன்னா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, வாமிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். இது ஏடு நம்ம வந்து திக்காக இப்போ பால் காய்ச்சும் போது மேலே வருது இல்லையா, ஸோ அதை அப்படியே கலந்து குடிக்கலாம். நமக்கு வந்து எனக்கு பிடிக்கலன்றதுனால அதை அப்படியே வந்து நெய் செய்யறதுக்காக ஏடு எல்லாமே அப்படியே தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இதை எடுத்து ஃப்ரீசரில் வந்து வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 weeks பால் ஆடை இது. ஸோ இது இப்போ வந்து நம்ம நெய் செய்கிறதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சிடணும். இங்கே பாருங்கள், அந்த ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே வச்சிடணும். அமுங்கிற மாதிரி ஃப்ரீசர்லேருந்து நம்ம வெளியே எடுத்து வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த நம்ம அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நெய் எப்படி பண்ணுவாங்கன்னா, தயிரில் வந்து மோர் கடைவாங்க. மோர் கடையும் போது வெண்ணெய் வந்து மேலே வரும், அந்த வெண்ணெயை எடுத்து நெய் செய்வாங்க, வெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பால் ஆடை தயிரில் வந்து பண்ணலை, பால் ஆடையிலே பண்ணுறோம். தயிர் நம்ம வந்து கடையும் போது எதனால் வந்து வெண்ணெய் வருதுன்னா, அது மேலே இருக்கிற பால் ஆடை தான். மஞ்சளாக வந்து பால் ஆடை பழிஞ்சிருக்கும், அதோடு சேர்த்து நம்ம தயிரை கடைஞ்சாதான் அப்போ கூட நமக்கு வெண்ணெய் வருமே. சாதாரணமாக வெறும் தயிரை நம்ம கடையில் வாங்கி வந்து போட்டு நம்ம என்ன தான் அடித்தாலும் அந்த அளவுக்கு வந்து வெண்ணெய் வராது. இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னா, இப்போ எடுத்துருக்கோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம். நம்மக்கிட்ட வந்து அந்த காலத்தில் மாதிரி மோர் கடையிற மத்துலாம் வந்து இல்லை. ஸோ அப்போ வந்து இப்படி கடை வாங்க கைத்தை பிடிச்சி டரு டருன்னு ஒரு சட்டி கீழே போட்டு கடை வாங்க. இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாலாடையை வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தான் இருக்குது, இருக்கிறத வச்சு செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து நம்ம நிறைய வந்து செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட வந்து தண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி அரை டப்பா இவ்வளோ தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த தண்ணி, ஐஸ் வாட்டர் பாருங்கள் மேலே அப்படியே தெரியுதா, ஐஸ் வாட்டர். ஆமாம், ஐஸ் வாட்டர் போட்டு நம்ம இதை மிக்சியில் போய் நல்லா கருக்குன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூசர், இப்படி போட்டோன்னா இது வெளியே வந்துடும். ஜூசரை திருப்பி போடுவோம் பின்னாடி பக்கமாக. பாட்டு பாட்டீங்கன்னா அரைக்கிறேன் மிக்சியை. வெண்ணெயை வந்து இப்போ பால் ஆடையிலேருந்து வெண்ணெய் தனியாக வந்து பிரித்து எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதா மிக்ஸி ஜார்லயே இதுல இருந்து இந்த போர்ஷன் வந்து தண்ணி மரணறையா இருக்குது பாதிக்கு மேல. இது வந்து பாத்தீங்கன்னா வெண்ணெய் மிதங்கிறது வந்து வெண்ணெய், இது வந்து தண்ணி. தண்ணி தண்ணி தனியா வெண்ணெய் தனியா வந்துருச்சு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க நம்ம அடிச்ச அடியில நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க. வெண்ணெய் வர மாதிரி வந்திருக்கு ஃபுல்லா, ஏன்னா தயிர் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு, கட்டி கட்டியா. வெண்ணெய் பேபி அது வெண்ணெயா, வெண்ணெய் மட்டும் தனியா வந்துருது ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, பயங்கர வெள்ளையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சோம் இல்லையா, இங்க பாருங்க தண்ணி தனியா தண்ணி தனியா வந்து அது ரவுண்டா இருக்கு. இது பாருங்க மேல வந்து வெண்ணெய் இருக்கு, தண்ணி தனியா இருக்கு, அது தனியா இருக்கு, ரெண்டு ஓட்டல வெண்ணெய். சூப்பரா இருக்கு. இந்த வெண்ணெயை நம்ம வந்து தனியா எடுத்துக்கலாம். எப்படி எடுப்பாத? அப்படியே உருண்டை கட்டி எடுத்துட வேண்டியதான். தண்ணி வந்து இல்லாத எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இல்லாம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணுமா? ஆமா, இது வந்து இங்க ஐஸ் வாட்டர் தான் இங்க மறுபடியும் வச்சிருக்கேன், அதுல எடுத்து போட்டுக்கலாம். அப்பதான் வந்து நமக்கு அது வந்து திரண்டு வரும், மிதங்காம நமக்கு வந்து ஈஸியா எடுக்கிறதுக்கு வந்து கரெக்டா கைக்கு சேர்ந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ் வாட்டர்ல போட்டா? ஆமா, ஐஸ் வாட்டர்ல போட்டா. வெண்ணெய் இது பட்டர் ஏதோ தயிர் மாதிரி உருட்டி உருட்டி எடுக்கிற, பாப்போம் நெய் வருதா வரலையான்னு. நெய் நெய் நெய், இது சங்கீதா செய்த நெய் அதனா. சங்கீதா செய்த நெய், சங்கீதா நெய். வெண்ணெய் பேபி இது பட்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம பட்டர் செய்யணும். பட்டர்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா நெய் வரும், நெய் வரும்.
பட்டர் மட்டும் இப்ப எடுத்துருக்க. ஆமா, பிரிச்சு ரவுண்ட் ரவுண்டா எடுத்து வச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, நான் தனித்தனியா எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு உருட்டிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். கரெக்ட்டா இதுக்கு பேர் தான் உருட்டா. ஏய் வெண்ணெய், இவ்ளோ வெண்ணெய் கிடைச்சிருக்கு பாரு, கடையில போய் இது வாங்கினா எவ்வளவு விலை தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் இதுல இருக்க அந்த பால் எல்லாம் வந்து நல்லா ஐஸ் வாட்டர்ல போட்டீங்கன்னா அது நல்லா போயிடும். போயிட்டு நமக்கு வெறும் வெண்ணெய் மட்டும் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெண்ணெயை மட்டும் எடுத்து நம்ம நெய் பண்ண போறோம். இன்னும் ஐஸ் வாட்டர் இருந்ததுன்னா இன்னொரு டைம் கூட இதை அலசிக்கலாம். ஆனா பேபி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சிருந்தாரு, அதனால நான் ஒரே தண்ணியிலே அலசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து எனக்கு வெண்ணெய் கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு, பயங்கர சாஃப்டா இருக்கு. அதான் வெண்ணெய் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களே, வெண்ணெய் இவ்வளவு கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, நல்லா கழுவி எடுத்திருக்காரு. கழுவி வெண்ணெய் நல்லா வந்து ஐஸ் வாட்டர்ல போட்டு ரெண்டு மூணு தண்ணியில போட்டு நல்லா அலசி எடுத்தீங்கன்னா அழகா ஐஸ் வாட்டர்ல போட்டு நம்ம எடுக்கும் போது உருண்டு அழகா திறந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஐஸ் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்க நார்மல் தண்ணிக்கு பதில. இப்ப இதை வந்து நான் வானல்ல சேர்த்துக்கிறேன். எவ்வளோ நெய் நமக்கு கிடைக்கும், ஒரு அரை லிட்டர் கிடைக்குமா? அரை லிட்டரா? நீ வச்சிருக்க பட்டருக்கு ஒரே ஒரு டூ ஸ்பூன் நெய் வருதா பார்ப்போம். ஏதோ ஃபன் பண்ணுறன்னு நினைக்கிறேன் நீ. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செய்த பட்டரை வந்து அடுப்பில் போட்டு உருகுது ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க. உருக வச்சுட்டேன். இதில் வருமா நெய்? இன்னும் நீ டவுட்டாகவே கட்டி நடக்கிறேன் எப்பயுமே. சங்கீதா நெய் கன்ஃபார்ம். இங்கே பாருங்க நம்ம சேர்த்த நெய் வந்து நெய் கிடையாது, பட்டர். அவர் எடுத்து வைக்கிற வரைக்கும் அந்த பால் நான் டச் பண்ணாத இருக்கிற வரைக்கும் தான் வந்து எடுத்து வைப்பேன். குடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து டம்ளர்ல, அதுக்கப்புறமா எடுத்துன்னு வந்து அதை எடுத்து வச்ச பிறகுதான் வந்து நிம்மதியும். எனக்கு இது ஒரு வேலை, எக்ஸ்ட்ரா வேலை. இல்லைன்னா என்ன பண்ணுவாரு, அப்படியே எடுத்து தூக்கி போட்டுருவேன், ஓரம் வச்சிருவாரு. இந்த ஏனத்துல இப்படி ஓரமா எடுத்து வச்சுட்டு பாலை ஊத்தி கொடுத்துட்டு அதை எடுத்துன்னு போய் கீழே கொட்டிடுவாரு. கொஞ்சமா இருக்குதுன்னு கொஞ்சம் நிறைய ஆடை சேர்த்து வச்சுருக்கலாம். நிறைய நாள் இவர் வீணாகிட்டாரு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பட்டர் சேர்த்த உடனே இது மாதிரி நுரைச்சிக்கிட்டு வரும், இது மாதிரி கொதிச்சு. ஸோ இதெல்லாம் இந்த நுரை ஃபுல்லாக அடங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கலர் பார்த்தீங்களா, ஆனால் எல்லோ கலராக இருக்கு. ஆமா, இந்த நுரை ஃபுல்லாக கொதிக்கட்டும். நெய் சக்சஸ் ஆகிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சக்சஸ் ஆகிடுமா? பாருங்க, நம்ம நிறைய நுரைச்சி வந்தது இல்லையா, அந்த நுரை ஃபுல்லாக வந்து அடங்கிட்டு அடியில பாருங்க, அந்த லைட்டா வந்து அடியில போய் அந்த பால் ஆடெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் தேங்கும். மற்றதெல்லாம் வந்து வந்துடும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நெய் நான் கூட வந்து சங்கீதா ஏதோ ஃப்ளாப் பண்ண போதே அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, நான் பாலாடை எடுத்து வச்சதுக்கு நெய் மீதி. ஒரு நாள் பொங்கல் செஞ்சிடலாம். ஆமா, பொங்கல் செஞ்சிட வேண்டியதான் நெய் வச்சு. என்ன பேபி, முருங்கைக்கீரைலாம் எடுத்து வந்திருக்க நெய் முறிக்கிறதுக்கு? நெய் நல்லா வந்துச்சு. ஆமா, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த இது நல்லாவே வந்துருக்கு. அந்த ஆடை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடியில போய் இங்க பாருங்க, அடியில தங்கிடுச்சு. அடியில தங்கி அந்த கலர் வந்து பாருங்க, அது வந்து நல்லா கருப்பாயிடும் அந்த கலர். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா முருங்கைக்கீரை வந்து இதுல போட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி போட்டு நெய் வந்து முறிஞ்சிருச்சு சொல்லுவாங்களே, அது முருங்கைக்கீரை போட்டா நெய் முறிஞ்சிருமா? ஆமா, ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பேன். இதை பாருங்க, நெய் வந்து மேலே, இது நெய் அடியில் வந்து அந்த மேலே நுரை பொங்கி வந்தது இல்லைங்களா, அது வந்து அடியில் தங்கி இருக்கு பாருங்க. ஓகே, அடியில் தங்கி இருக்கிறதுலாம் தனியாக ஃபில்டர் பண்ணணும். கருப்பு கருப்பாக இருக்கிறதுலாம் ஆற வச்சு ஃபில்டர் பண்ணிட்டு இந்த கசடு தனியாக அடியில் தெருக்கு பாரு. ஆமாம், அது தனியாக எடுக்கணும். ஆமாம், ஃபில்டர் பண்ணி வச்சுட்டுனா நெய் வந்து அந்த எல்லோ கலர் காலையில் அது நல்லா ஆறுன பிறகு பார்த்தோன்னா நல்லா சூப்பராக எல்லோ கலர் மணல் மணலாக நெய் சங்கீதா செய்த நெய் வந்து. இந்த முருங்கைக்கீரை என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன இந்த முருங்கைக்கீரை நெய்யில் போட்டு வதக்கி எடுத்த முருங்கைக்கீரையில் வந்து கொஞ்சம் கெவுர் மாவு, அதாவது ராகி மாவு இருக்குல்ல, ராகி மாவு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேன்னா டேஸ்டாக இருக்குமா இந்த முருங்கைக்கீரை. அவ்வளோ டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெய் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
அந்த அடியில் இருக்குல்ல கருப்பு கருப்பா, அதை வந்து நல்லா ஆறினோடனே ஃபில்டர் பண்ணி தனியாக எடுக்கணும். ஆறினோடனே கட்டி ஆயிடும். அப்படியா? இரும்பு ஃபில்டர் வச்சு நம்ம எந்த பாத்திரத்தில் வேணுமோ அதில் ஃபில்டர் பண்ணி வச்சிடலாம். ஓகே, ஒரு வழியாக நெய் ரெடி பண்ணிட்ட போல இருக்க. ஒரு லிட்டர் நெய் வரும்னு பார்த்தேன். ஒரு லிட்ரு ஓவரா பண்ற பேபினி, அரை டம்ளர் கூட வராது போல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெய்யை வந்து வடிகட்டி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த கருப்பா இருக்கிறதோட சேர்ந்து கட்டி ஆகக்கூடாது. நமக்கு வந்து வெறும் சுத்தமான நெய் வேணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டம்ளர்ல பாதி டம்ளர் கூட வரல ஃப்ரெண்ட்ஸ் நெய்யே. அப்புறம் என்னப்பா, நீ கொஞ்சமா வந்து எடுத்து வச்சா அவ்வளவுதான் வரும். வெண்ணெய் கொஞ்சம் சேர்க்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், வெண்ணெயை மட்டும் தனியாக எடுத்து அதை மட்டும் வெண்ணெய் நிறைய வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நெய் பண்ணலாம். எப்படி? வெண்ணெயை வந்து நம்ம சாப்பிட்லாம். பட்டர் நமக்கு எது என்ன ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் ஆகும். பட்டர் வச்சு நம்ம வந்து ஒரு வழியாக நெய் செஞ்சுட்டேன், அவ்வளோதான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் நினச்சேன் இந்த ஒரு டப்பா வரும்னு. அதில் பாதி வரும், இதில் பாதி வரும், பாதி இல்லை, பாதி வரும். 50 கிராம் பக்கத்தில் வந்துடுச்சு. ஆ, நல்லா இருக்கு நெய், சூப்பரா பியூரான நெய் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, நல்ல வாசனை வருது. சோ இப்ப நம்ம பாலாடை எடுக்கணும் இல்லையா, எடுக்கும்போது வந்து நம்ம அப்படியே இவர் வந்து சூடாவே எடுத்து வச்சிருவாரு. அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் பாலாடை எடுத்தோம்னா நல்லா ஒரு அது திக்கான பாலாடை வந்து நமக்கு வரும். இவர் வந்து ஒரு ஒரு லிட்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்ததுக்கு நேரம் 1.5 லிட்டர் நெய் செஞ்சுருந்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என் பேச்சே கேட்க மாட்டாரு, ஃப்ரிட்ஜில் வச்சு நிறைய நானு எடுத்து வைக்க பால் நிறைய வந்து நான் சொல்லாம விட்டுட்டேன். நிறைய வந்து எடுத்து வைக்க மாட்டாரு, அவர் மானம் கீழே போட்டுவார். இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் முயற்சிக்கு வந்து பேபிக்கு நெய் இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கேன். இந்த நெய் காலையில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காலைல எழுந்து நெய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, நான் பண்ண நெய் டப்பாலேருந்து கீழே விழாத அளவுக்கு இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம நெய் செஞ்சு ஊற்றி வச்சோம் இல்லையா, நல்லா கட்டி ஆயிடுச்சு. தொட்டு பார்த்தா அவ்வளோ சாஃப்டாக, இங்கே பாருங்க காட்டு நெய். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், நெய் சூப்பராக ரெடி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து வைக்கல ஃப்ரெண்ட்ஸ், வெளியிலே தான் வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்ப கட்டி ஆகிடும். நம்ம வெளியிலே வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக, அப்படியே மணல் மணலாக நெய். இதான் சங்கீதா செய்த நெய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு நெய்யை செஞ்சுட்டு இவ பண்ற அலப்புற தாங்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமா இருக்கு, இங்க பாருங்க, ஒரு 2-3 டீஸ்பூன் தான் வந்து அதிகமா அல்லனா 2-3 தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் நம்ம வீட்லயே பண்ண ஃப்ரெஷ்ஷான சம வாசனை ஃப்ரெண்ட்ஸ், நெய் இது வந்து சூப்பரா இருக்கு. நல்லா அந்த முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு அது ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சங்கீதாக்கு தெரியாத வேலையே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நிறைய பட்டர் எடுத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்க. நான் வந்து ஒரு டைம் என்ன பண்ணேன், கடையிலே வந்து பட்டர் மட்டும் வாங்கி வந்து வீட்டிலே வந்து நெய் செஞ்சு வச்சுக்கினேன். ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து பட்டர் கிடைச்சா கூட வாங்கி நெய் வந்து பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான நெய் வந்து வீட்டிலே தயாராகிடுச்சு. நீங்களும் இது வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய். நான் நெய் போட்டு தோசை சுட்டு சாப்பிட போறேன். பொங்கலுக்குலாம் இது பத்தாது, அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், தோசை சுட்டு சாப்பிட்டுலாம். ஓகே.